السلام عليكم ورحمة الله وبركاته அன்பான அவர்களே நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில சில சிறப்பானவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம பார்த்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாதங்களில் சிறந்த மாதங்களில் ஒரு மாதமாக ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் மாத்திரமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாட்களில் மிகவும் சிறந்த நாட்களாக இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை எடுத்திருக்கிறார் அதுவிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாட்களில் ஒரு நாளாக 9வது நாள் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் உங்களோட பேச வந்த விடயம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் வரக்கூடிய 9வது நாள் அரஃபாவுடைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு சுன்னத் தான் அதுதான் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பது இது பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த நாளில் அவனுடைய மலக்குமார்களிடம் பெருமையாக சொல்வான் ஹஜ்ஜாஜ்கள் வந்து இன்று அரஃபாவுடைய தினத்தில் இந்த அரஃபாவுடைய இடத்தில் இருக்கின்றார்கள் எனக்காக வேண்டி வெயிலில் காய்ந்து கொண்டு இந்த சூடான வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமையுடன் மலக்குமார்களிடம் சொல்வார் அது மாத்திரமல்ல அந்த நேரத்தில் தான் இந்த ஹஜ்ஜுக்கு போவதுக்கு வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு அல்லாஹ் தந்த மிக ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலில் ஒன்றுதான் நோன்பு என்பது இந்த அமலை இந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாளில் செய்வது அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த அளவுக்கு சொல்லியிருக்கின்றான் என்றால் மலக்குமாரிடம் சொல்கின்றான் எவர் ஒருவர் இந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பானோ அவனுடைய முந்தின வருடத்துடைய பாவத்தையும் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்தையும் நான் நிச்சயமாக மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கூறியிருக்கின்றான் அன்பானவர்களே நண்பர்களே நாங்கள் கிடைத்த பல வாய்ப்புகளை விட்டுவிட்டோம் ஆனால் இன்னொரு வாய்ப்பு எங்களை தேடி வந்திருக்கின்றது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அரஃபா நாளில் நாங்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் தௌபாக்கள் செய்து எங்களுடைய பாவங்களை மன்னித்தவராக இந்த உலகத்தை விட்டு பிரிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக வஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு